எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக நாகை மாவட்ட மீனவர்கள் 12 பேர் விசைப்படகுடன் கைது. மீனவர்களையும் படகினையும் மீட்டு தரக்கோரி உறவினர்கள் கதறி அழுத சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகப்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 100க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் ஏராளமான மீனவர்கள் கடந்த 7ஆம் தேதி அதிகாலை கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர். இதில் விஜயா என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த ஆனந்தமணி, ராஜா, வி ரவி, மதிபாலன், கார்த்தலிங்கம், வேல்மயில், ராமமூர்த்தி, அன்பு, ரவி மற்றும் கிச்சாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ரகு, தினேஷ், சித்திரவேல் உள்ளிட்ட 12 மீனவர்கள் இன்று அதிகாலை 4 மணியளவில் 30 நாட்டிக்கல் மைல் தொலைவில் அனலைத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக விசைப்படகுடன் 12 மீனவர்களையும் சுற்றி வளைத்து கைது செய்தனர். மேலும் புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்கள் 4 பேரை விசைப்படகுடன் சேர்த்து கைது செய்த நிலையில் மொத்தம் 16 மீனவர்களை காங்கேசன் கடற்படை முகாமுக்கு கொண்டு சென்று அங்கு அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மற்றும் விசைப்படகை மீட்டுத் தர வேண்டுமென உறவினர்கள் மற்றும் மீனவ பெண்கள் கண்ணீர் மல்க அழுத சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் நகை மற்றும் வங்கிக் கடன் பெற்று வாங்கியதாகவும் தங்களது வாழ்வாதாரமாக திகழும் விசைப்படகை மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்து மீட்டுத் தர வேண்டுமென கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர். தங்கள் படகை மீட்டுத் தரவில்லை என்றால் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்ள வேண்டியிருக்கும் எனவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் மீனவர்கள் மீது தொடர் தாக்குதல் கைது நடவடிக்கையால் மீனவர்களிடையே அச்சத்தையும் பீதியையும் ஏற்படுத்தியுள்ளது. இங்கே போட்டு இந்த 12 ஆளுங்களும் எங்களுக்கு எப்படியாவது திருப்பி கொடுக்கணும், இந்த மத்திய கவர்மெண்ட் மாநில கவர்மெண்ட் கெஞ்சி கேட்டுக்கிறோம். எங்களுக்கு அதை நம்பி தான் நாங்கள் வாழ்கிறோம். நாங்கள் வாழ்வாதாரமே எங்களுக்கு இல்லை. இல்லை நாங்கள் நாங்கள் 12 குடும்பமும் நாங்களும் போய் கடலில் இறங்கிடணும். இல்லைனாக்கா எங்களுக்கு எப்படியாவது எங்கள் பிள்ளைகளெல்லாம் படிக்க வைக்கணும். எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லது நடக்கணும். எங்களுக்கு நாங்கள் வாழணுன்னா அந்த போட்டு எங்களுக்கு திரும்பி கிடைக்கணும். கடன் வாங்கி லோன் எடுத்து ஒரு நிறைய கடன் இருக்குது. 1 கோடியும் சொத்து, வாழ்வாதாரமே சொத்து தான். என் பிள்ளைங்கள அதை நம்பி நான் படிக்க வச்சு என் பிள்ளைங்களாம் வேலைக்கெல்லாம் போகல. சொத்து தான் எனக்கு இல்லை. 12 ஆளையும் சொத்து, வீட்டுக்கு கொடுக்கணும். எங்களுக்கு